வெல்கம் டு ஸ்டைல் எலிகன்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்ப்ரவுட்டட் பிளாக் சன்னா குருமா எப்படி செய்கிறது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. குருமா செய்கிறதுக்கு தேவையான பொருள் 2 தக்காளி, 2 வெங்காயம், 1/2 கப் தேங்காய், உடச்ச கல்ல 1/4 கப், கருவேப்பிலை கொத்தமல்லி, 6 பச்சைமிளகாய், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, 10 முந்திரி. அப்புறம் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் 2 பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை. ஸ்ப்ரவுட்டட் பிளாக் சன்னா எடுத்துக்கோங்க. ஒரு குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சிடுங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. குக்கர் மூடி வச்சிடுங்க. 4 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் தேங்காய், கசகசா, உடச்சக்கல்ல, முந்திரி பருப்பு, சோம்பு இதையெல்லாம் நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பேனில் 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு தாளிக்க வேண்டிய பொருள்லாம் போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. அப்புறம் ஆனியன் போட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அப்புறம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணுங்க. அப்புறம் டொமேட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணுங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. வேக வச்ச ஸ்ப்ரவுட்டட் சீரி எடுத்து போட்டுக்கோங்க. தண்ணியோட கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறம் அரைச்சி வச்சுருப்பீங்களா மிக்சியில், அதை எடுத்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி தேவையான அளவு ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் நேரம் கழித்து 5 மினிட்ஸ் அப்படியே கொதிக்கட்ட குருமா. 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். குருமா கன்சிஸ்டண்ட்டில் நல்லா திக்காக இருக்கா அப்படின்னு பாருங்கள். அப்படி இருந்துச்சுன்னா அப்புறம் கொத்தமல்லி போட்டு டெக்கரேட் பண்ணிக்கலாம். அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறம் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ப்ரவுட்டட் பிளாக் சன்னா குருமா ரெடி. ஸ்ப்ரவுட்டட் சீட் செஞ்சுட்டு நீங்கள் வேஸ்ட் பண்ண வேணாம். இது மாதிரி செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும், பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது நீங்கள் சப்பாத்தி இல்லை தோசைக்கு சைடிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.